மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா ரோடில் பஸ் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம எங்கே கூட்டம் நிறையா இருக்கு அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முட்டி வலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது நல்லா தாங்கி தாங்கி ஒரு கால் நடக்கிறாங்க அது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிடுது ஏன் அப்படி குறையுதுன்னா நம்ம எல்லா ஜாயின்ஸையும் டெய்லி இன்வால்வ் பண்ணுறதில்ல யாரை கேட்டாலும் சொல்கிறோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் வேலை வேலையாக செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் உங்கள் ஜாயின்ஸை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் அந்த ஸ்ட்ரெச் போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேராக நடக்க முடியும் நம்ம கெய்ட்டுன்னு சொல்லுவோம் நம்மளுடைய வாக்கிங் போஸ்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பயோமெக்கானிக்ஸ் இருக்குது இந்த பயோமெக்கானிக்ஸ்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம முட்டியை நல்லா வச்சுட்டு நம்ம நல்லா நடக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு வயசானாலும் அவங்களால நல்லா நடக்க முடியுது கீழே உட்காந்து ஏந்திரிக்க முடியுது அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம மூட்டை நல்லா வச்சுக்கணுன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோமுக ஆசனம் இந்த ஆசனம் வந்து பசுவின் முகத்தோற்றத்தை போல இருக்கும் ஆசனம் இந்த ஆசனத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா இப்போ நம்ம சிதில தண்டாசனத்தில் அமர்ந்துருக்கோம் நல்லா கால்களை நல்லா அகட்டி வச்சு கைகளை பின்னாடி வச்சு தலையை நல்லா ரிலாக்ஸ்டான நெல்லில் வச்சு உட்காந்துருக்கோம் மெதுவாக ரெண்டு கால்களையும் ஒன்றா கொண்டு வாங்க கைகளை உங்களுடைய உடம்புக்கு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கணும் இப்போது நம்ம காலில் இருந்து தலை வரைக்கும் எப்படி இருக்குது நம்மளுடைய மூட்டுக்கல் எல்லாம் நல்லா பாருங்கள் இப்போது உங்களுடைய வலது காலை மடித்து உங்களுடைய இடது கா இடது தொடை கீழே வச்சுக்கோங்க உங்களுடைய இடது காலை மடித்து வச்சுக்கோங்க உங்களுடைய கையை ரெண்டுத்தையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க வீராசனம்னு பேர் இதுக்கு இது வந்து ஞானிகள் முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆசனத்தில் உட்காந்துருப்பாங்க இந்த ஆசனத்துக்கு பேர் வீராசனம்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆங்கிள் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கு மூ நீும் ஃப்ளெக்ஷன் இருக்குது ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ஃப்ளெக்ஷன் நீ ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு உங்களுடைய கையை வந்து இந்த மாதிரி தவக்கோளம்னு சொல்லி சொல்லலாம் வீராசனம் இந்த ஆசனத்தில் உட்காந்துருக்காங்க இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக உங்கள் கையை வந்து சைடில் எடுத்துகிட்டு போயிடுங்க மெதுவாக உங்களுடைய கையை வந்து பக்கவாட்டில் அதாவது தோல்பட்டை மெதுவாக காது கிட்டே கொண்டு போய் வச்சுக்கோங்க உங்கள் கை வந்து காதுகிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த கையும் அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போய் முதுகு பக்கம் வளைச்சி வச்சுக்கோங்க இதை பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுடைய விரல்களால் இன்னொரு விரலை கொக்கி போட்ட மாதிரி இழுத்துக்கணும் கை வந்து காதுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கிட்ட பார்த்திங்கன்னா முளைச்ச மாதிரி இருக்குது பாருங்க அதனால தான் இந்த ஆசனத்துக்கு கோ முக ஆசனம் பசுவின் முகத்தோற்றத்தை போல் உள்ள ஆசனம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹிப்பில் வந்து இன்டர்னல் ரொட்டேஷன் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ஷோல்டரில் இது ஒரே ஒரு ஆசனம் மட்டும்தான் இந்த கையில் இன்டர்னல் ரொட்டேஷன் அந்த கையில் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இருக்குது நம்ம கையை வந்து நல்லா கிளாஸ் பண்ண முடியுது ஸோ இது வந்து ஃப்ரோசண்ட் ஷோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆசனம் இப்போது கம்ப்யூட்டரில் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரோசண்ட் ஷோல்டர்ஸ்ன்னுவாங்க அந்த தோள்பட்ட பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மறுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆசனம் வந்து ஒரு பெரிய பூனான ஆசனம் இந்த ஆசனம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் நம்ம முன்னாடியே மயோஃபேஷியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயோஃபேஷியா அப்படின்னு சொல்கிற போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறம்போது நமக்கு நிறைய விதமான ப்ரோட்டீன்ஸ் வந்து சீக்ரிட் ஆகுது எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறம்போது நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறோம் அப்படி இருக்கிற போது நமக்கு நிறைய ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து நைன்டி பர்சன்ட் நம்ம பாடி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது வெளியில இருந்தால் நமக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் உள்ளார வருது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைன்டி பர்சன்டேஜை நல்லா வந்து ஒரு தரமான ப்ரோட்டீன் நல்ல குவாலிட்டியான ப்ரோட்டீனை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர்ஸ் தான் இதில் வந்து ஆங்கிள் ஃப்ளெக்ஷன் நீ ஃப்ளெக்ஷன் அதே மாதிரி ஹிப்லி ஃப்ளெக்ஸ் ஆகுது அதே மாதிரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் நடக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹிப்லி ரொட்டேஷன் நடக்குது உங்களுடைய ஷோல்டர்லேயும் நல்ல இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் உங்கள் கையை வந்து நல்லா கிளாஸ் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த ஆசனம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பூனான ஆசனம் ஃபார் எவ்ரிபடி பிகாஸ் நம்ம எல்லாருமே இன்றைக்கி கையை வந்து முன்னாடி குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ மெதுவாக வந்து முப்பது வினாடி மெயின்டைன் பண்ண பிறகு உங்கள் கையை நல்லா ரிலீஸ் பண்ணிக்கோங்க இது பிடிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் ஒரு துணியை வச்சு கூட பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்படியே மூச்சோட கையை கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ கால்களை ஒன்றுக்கு ஒன்று நல்லா ரிலீஸ் பண்ணிக்கோங்க நல்ல தண்டாசனத்துக்கு வந்துட்டோம் காலில் இருந்து தலை வரைக்கும் எப்படி இருந்துச்சு இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணுங்க உங்கள் மூட்டு பகுதியெலாம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஜாயின்ஸில் வந்து நீங்கள் எப்படி அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணிங்கன்றதை நல்லா உணருங்கள் பயிற்சிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பயிற்சிக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு இந்த ஆசனம் நம்ம வலது பக்கம் பண்ணால் இடது பக்கம் பண்ணணும் இடது பக்கம் பண்ணால் வலது பக்கம் பண்ணணும் நல்லா கால்களை நல்லா அகட்டி வச்சுக்கோங்க இந்த ஆசனம் யாருக்கெல்லாம் ஹெரனியா ப்ராப்ளம் இருக்குது ப்ரொலாப்ஸ்ட் யூட்ரஸ் இருக்குது ஆர்த்ரட்டிஸ் இந்த நீஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை பண்ணக்கூடாது இப்போ நம்ம கொமுக ஆசனத்தை பார்த்தோம் இந்த ஆசனம் பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை வந்து நீங்கள் நல்லா உணர்ந்தீங்க இந்த ஆசனம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையை வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இப்படி முன்னாடி தான் ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இல்லைன்னா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இந்த ஆசனம் மட்டும்தான் இந்த ஷோல்டர் வந்து இன்டர்னல் ரொட்டேஷனும் இந்த ஷோல்டரில் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும் இது வந்து உடம்பை முறுக்கிற மாதிரி ஒரு ஆசனம் இது வந்து பார்த்திங்கன்னா காலில் இருந்து நம்ம தலை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு பந்தல் போடுறம்போது ஒரு குச்சி வந்து நடுப்புற மையமாக வந்து ஒரு எனர்ஜியை தாங்குது அது மாதிரி நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுக்கு பின்னி பிணைஞ்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய ஃபுல் பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு மூட்டுக்கு எல்லாத்துக்கும் மஸ்க்லோஸ் கலிட்டல் எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதமான ஆசனம் இந்த ஆசனம் மீண்டும் வேற ஒரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்